Xiaomi அவங்களோட லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் மீ பாக்ஸ் 4K லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த மீ பாக்ஸ் 4K அன்பாக்ஸ் பண்ணி உங்களோட பழைய எல்இடி டிவியை ஒரு ஸ்மார்ட் டிவியை மாற்றுறதுக்கு இந்த மீ பாக்ஸ் 4K ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஆல், நான் தர்த்திகன், வெல்கம் டு சுப்ரீம் மொபைல்ஸ். இப்போ நம்ம இந்த மீ டிவி பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம். தென் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மீ பாக்ஸ் 4K வர பாக்ஸ். முன்னாடி அந்த மீ பாக்ஸ் அந்த பிராண்டிங்லாம் இருக்குது. தென் அந்த மீ பாக்ஸ் 4K இமேஜ் பவர்ட் பை ஆண்ட்ராய்ட் டிவி. இது வந்து இந்த ஆப்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இமேஜ் கொடுத்துருக்காங்க. தென் பேக்கில் இந்த ப்ராடக்டான ஹைலைட்டான ப்ரிக்ஸ் HDR10 சப்போர்ட் இருக்குது. 64-bit குவாட் கோர் CPU வந்து இருக்குது. அதனால் அது ஒரு ஃப்ளூட் அண்ட் நல்ல எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த 4K பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இதில் கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் கூட இருக்குது. அதனால் நீங்கள் குயிக்காக அந்த கூகுள் அசிஸ்டண்ட்டை சொல்லி நீங்கள் எது வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். தென் க்ரோம் கேஸ் பில்ட் இன்னிங் உங்கள் ஃபோனில் இருக்க கண்டென்ட்ஸை அப்படியே அந்த டிவியில் ஸ்ட்ரீம் பண்ணலாம். ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, இப்போ நம்ம இந்த மீ பாக்ஸ் 4K அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்ம சீலை கட் பண்ணுவோம். தென் பாக்ஸ் ஓப்பன் பண்ணே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீ பாக்ஸ் தான் இருக்குது. தென் அடுத்து இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, அடுத்து இந்த பாக்ஸ் கண்டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க இந்த ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸும் பவர் பண்ண. அடுத்தது நம்மளுக்கு ஒரு HDMI கேபிள் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனியாக HDMI கேபிள் வாங்கணுன்ட்டு கிடையாது. அடுத்து மெயினான திங் இதோட ரிமோட். ரிமோட் பார்த்தீங்கன்னா சூப்பர் அழகாக இருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா என்னோட அந்த பாம் சைஸ் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது இந்த மீ டிவி பாக்ஸை எப்படி வந்து யூஸ் பண்ணு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இதோட இன்டர்னல்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல்ஸை பற்றி பார்ப்போம். எக்ஸ்டர்னல்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னே அந்த மீ அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அந்த ஃபேடட் பிளாக், ஒரு மேட் பிளாக் டிசைனில் நல்லாயிருக்கு பார்க்க. ஓகே, தென் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆடியோ அவுட்புட்காக, சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ் எதாவது கனெக்ட் பண்ணாலும் நீங்கள் அந்த ஆடியோ அவுட்புட் அந்த கேபிள் வாங்கி கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் அடுத்து உங்களுக்கு ஒரு HDMI போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் டிவி கனெக்ட் பண்ணுறக்கு. தென் அடுத்தது நம்மளுக்கு ஒரு USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களோட பென்ட்ரைவ்ஸில் இருக்க ஃபைலை வந்து இதில் ஆக்சஸ் பண்ணி ப்ளே பண்ணுறக்கு. அண்ட் ஃபைனலி நம்மளுக்கு ஒரு பவர் அடாப்டர், எஸ் பாக்ஸில் கொடுத்த பவர் அடாப்டரை ப்ளக்இன் பண்ணி இந்த பவர் அந்த அவுட் இன்புட்டை வந்துட்டு இதுக்குள்ளே ப்ளக்இன் பண்ணிங்கன்னா யுவர் மீ டிவி பாக்ஸ் இஸ் ரெடி டு செட்டப். அண்ட் அடுத்தது இதோட ரிமோட்டுங்க. எஸ், இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக உங்களுக்கு சொன்ன மாதிரியே எனக்கு கை கடக்கமாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஒல்லியாக இருக்குது. இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, கூகுள் அசிஸ்டன்ட் டக்குன்னு அந்த ஸ்விட்சிங் ஆஃப் பண்ணுறதுக்கு. தென் நம்மளுக்கு இந்த ரிமோட்டில் பார்த்திங்கன்னா மைக் கூட கொடுத்துருக்காங்க, ஏன்னா அப்போ தான் கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கூட லைக் யூடியூப்பில் ப்ளே மீ சம் நெட்ஃப்ளிக்ஸ் மூவிஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னீங்கன்னா கூட ஆக்சஸ் பண்ணுறக்கு. இதில் மியூட் பட்டன் கிடையாது, பட் அது வந்து பெரிய விஷயமா தெரில எனக்கு, அதை இப்போ விட்டுருவோம். அடுத்தது நம்மளுக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ் கீஸ் நம்ம நேவிகேஷன் வந்து ஆக்சஸ் பண்ணுறக்காக. அடுத்தது ஒரு ரிட்டர்ன் கீ. தென் அந்த ஹோம் பேஜுக்கு வர்றது நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் ப்ரைம் வீடியோக்கு உங்களுக்கு டெடிக்கேட்டடாக பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹோம் பேஜ் அமுத்தி நெட்ஃப்ளிக்ஸ்க்குன்னு தனியாக அந்த ஆப்பை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே அந்த என்ட்ரி அமுத்தி அதுக்குள்ளே போகாமல் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு இங்கே தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ரெஸ்லேயே ஒன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நெட்ஃப்ளிக்ஸ்க்குள்ளே இது என்ட்ரி ஆயிரும். ஓகே, அடுத்து இந்த மீ பாக்ஸ் டிவியோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்க CPU 64-bit குவாட் கோர் கோர்டெக்ஸ் A53 பேஸ்டான ப்ராசஸர். அதனால் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கணும் நல்லா ஃப்ளூட் அண்ட் நல்லா ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். தெரிஞ்சது டால்பி ஆடியோ சப்போர்ட் வந்து இருக்கு. உங்களை LCD டிவியில் ரொம்ப அதிகமான சவுண்டு வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஆடியோ கிடைக்கும். பட் அதுலேயும் சவுண்ட் சில தடவை டிஸ்டார்ட் கூட ஆகலாம். பட் ஆனால் அந்த மீ பாக்ஸ் அப்படி கிடையாது, உங்களுக்கு டால்பி ஆடியோ சப்போர்ட் வந்து இருக்குது. ஒரு 15% அப்படி வச்சா கூட உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு யூடியூப்பில் வந்து வீடியோஸ் ப்ளே பண்ணுறீங்க, அதுவும் ஒரு ஹோம் தியேட்டர்லாம் கேட்குறீங்கன்னா டால்பி ஆடியோ நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. ப்ளஸ் அந்த DTS 2.0 கூட கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஒரு 5.1 சரௌண்டடான சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஒரு 360 வீடியோன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து ஒரு சவுண்டு அப்படி இங்கே பாஸ் ஆகிற மாதிரி, இங்கேருந்து அங்கே பாஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், உங்களை இன்னொரு வேர்ல்டுக்குள்ள எடுத்துகிட்டு போகிற எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இந்த மீ பாக்ஸை உங்களோட ஒரு மினி ஃபோன்னே சொல்லலாம். உங்கள் டிவியை அப்படியே ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனை மாற்றுறது மட்டும்தான் இதோட வேலையே. நம்ம நார்மலாக டிவிஸ் பார்த்துருக்கோம், பட் ஒரே சேனல் மாற்றி பார்த்து ஒரே படத்தை பார்த்து நம்மளுக்கு போர் அடிச்சிருக்கோம். இந்த மீ டிவி பாக்ஸை வாங்கினீங்கன்னா உங்கள் டிவி டோட்டலாக ஒரு ஆண்ட்ராய்ட் டிவியான பீஸ்ட் மாதிரி ஆயிரும். உங்களுக்கு ஒரு எப்படி சொன்னால் யூடியூப் ப்ளே ஆகும், அமேசான் ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அங்காமா ப்ளே, ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி நிறையா டவுன்லோட்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதில் கேம்ஸ் கூட விளாட்லாம். ஆஸ்ஃபால்ட் நைட்ரோ இந்த மாதிரி நிறையா கேம்ஸ் ப்ளே ஸ்டோர்லேயே வந்து இன்ஸ்டால்டாக வருது. ஆண்ட்ராய்ட் டிவிக்கான பிக் இது வந்துட்டு அந்த டிசைன் பண்ண சாஃப்ட்வேர் வந்து இருக்குது, ப்ளே ஸ்டோருக்கு தனியாக இருக்குது. அதை நீங்கள் சில கேம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி விளாட்லாம். ப
பட் நிறைய கேம்ஸ் டவுன்லோட் பண்ணக்கூடாது. இன்டர்னலாக உங்களுக்கு 5GB ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற மாதிரி வரும். பட் நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கூட குத்துக்கலாம், ஒரு ஹார்ட் டிரைவ் குத்தி நீங்கள் அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேட்டு நான் 1TB ஹார்ட் டிஸ்க் கூட குத்தி பார்த்தேன், இதில் எந்த விதமான லாகும் கிடையாது. நீங்கள் யூஎஸ்பி கூட கனெக்ட் பண்ணி அதில் இருக்க கண்டென்ட்ஸ் கூட ஸ்ட்ரீம் பண்ணி ஜாலியாக உங்களோட மியூசிக்கோ இல்லை மூவியோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ. இந்த மீ டிவி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 499 வருது. இந்த பட்ஜெட்க்கு ஒரு நல்ல ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ், ஒரு எல்இடி டிவியா ஆண்ட்ராய்ட் டிவியாக மாற்ற இந்த மீ டிவி பாக்ஸ் ஒரு நல்ல சாய்ஸ். சுப்ரீம் மொபைல்ஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கூட இருக்குது. வெல், இட்ஸ் மீ ரித்திக் ஃப்ரம் சுப்ரீம் மொபைல்ஸ் அண்ட் சைனிங் ஆஃப் ஃபார் டுடே. பை.